Friends, welcome to my channel. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் போர்வெல் வாட்டர் இருந்ததுன்னா அதை நல்ல தனியாக மாற்றுறதுக்கு வாட்டர் ஃபில்டரை யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது 6 மந்த்ஸ் இல்லைன்னா 1 இயர் கழித்து சர்வீஸ் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் டஸ்ட் அடிச்சிருச்சுன்னா சர்வீஸ் பண்ணுவோம். அப்போது இந்த மாதிரி ரோலர் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன். டெக்கரேஷன் பிளேட் இருந்தது. இது வந்து இந்த மாதிரி சாயம் போயிடுச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை எதாவது யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் சேனலில். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, ஒரு மூடி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போது இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி காமிக்கிறப்போ உங்ககிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தாலும் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லை, ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் இருந்தது. அதனால நான் இது யூஸ் பண்ணி பண்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பிளேட்லையுமே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டு கோட் அடிக்கணும் போல இருக்கு. இப்போ இதையும் ரெண்டாவது கோட் அடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துருக்கிறேன், ஹோம் சீட் ஒன்று எடுத்துருக்கிறேன். ரெவி பாண்ட் அப்ளை பண்ணி இதை இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இதில் ரவி பாண்ட் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிட்டு இங்கேயே இப்படி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபில்டரோட ரோலர் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிரிண்டட் ஷீட் எங்கிட்ட இருந்தது, அதை யூஸ் பண்ணி நான் இதைய ஒட்டிட்டேன். இப்போ ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன், அதுலேயும் பிரிண்டட் ஷீட் ஒட்ட வச்சிருக்கிறேன். இப்போ பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கண்டெய்னரில் பெருசாக ஒரு ஹோல் போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சம் சிறுசாக ஹோல் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ரோலரை இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபுட் கண்டெய்னரை மேடை ஃபிட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி பாம்பாம் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே கீழே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபில்டரோட ரோலர் வச்சு அழகான ஃப்ளவர் வாஷர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அதில் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேக்கப் செட்ஸ் எல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள்,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். Thank you for watching.